திருச்சி ஸ்ரீரங்கத்தில் காவிரி வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க சென்ற கல்லூரி மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி மாணவரை அடித்தே கொன்ற கஞ்சா போதை கும்பலின் பகீர் பின்னணி என்ன? காவிரி வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க சென்ற இளைஞரை தடுத்து நிறுத்திய கஞ்சா கும்பல் வெறி செயலில் ஈடுபட்டனர். ஆடி வெறுக்கன்று அரங்கேறிய படுபயங்கர கொலையில் நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அன்பு நகரைச் சேர்ந்தவர் 18 வயதான ரஞ்சித் கண்ணன். இவர் திருச்சி திருவானைக்காவல் அகிலா நகரில் உள்ள தனது அத்தை வீட்டில் தங்கியிருந்து கல்லூரியில் படித்து வந்தார். ஆடி பெருக்கன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தை ஒட்டிய காவிரி கரையோரத்தில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க அத்தை மகன் விக்னேஷுடன் சென்றுள்ளார். அங்கு கீதாபுரத்தைச் சேர்ந்த ஒரு கும்பல் சாலையில் அமர்ந்து கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது அங்கு சென்ற ரஞ்சித்தை கஞ்சா கும்பல் தடுத்து நிறுத்தி அதட்டியுள்ளனர். யார் நீ, இங்கே எதற்கு வந்தாய் என கேட்டு மிரட்டியுள்ளனர். பதிலுக்கு ரஞ்சித் கண்ணனும் அவர்களை எதிர்த்து பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கஞ்சா கும்பல் ரஞ்சித் கண்ணனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் சுய நினைவை இழந்த ரஞ்சித் கண்ணன் திருவானைக்காவல் மாம்பழச்சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த ஸ்ரீரங்கம் போலீசார் ரவுடி சுலுக்கு சுரேஷ், நவீன்குமார், விஜய் மற்றும் 2 சிறார்கள் என மொத்தம் 5 பேரை கைது செய்தனர். கஞ்சா போதையில் கட்டுப்பாட்டை இழந்து படுபயங்கர செயலில் ஈடுபட்டது விசாரணையில் உறுதியானது. இதனையடுத்து கைதான மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மற்ற 2 சிறார்களும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டனர். காவிரி வெள்ளத்தை வேடிக்கை பார்க்கச் சென்ற கல்லூரி மாணவர் கஞ்சா போதை கும்பலால் அடித்தே கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஸ்ரீரங்கம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.